ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் பீஸ் ஆஃப் ஸ்டோரி. இன்னிலேருந்து நம்ம ஒரு புது சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். ஹாய், என் பேர் தான் லின். எனக்கு 21 வயசு ஆகுது. எனக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு தான் ஆசை. அதுக்காகவே நான் நிறைய கம்பெனிலாம் போய் ஒர்க் தேடிட்டுருக்கேன். என்னோடய ஆசையெல்லாம் நம்ம சைனீஸ் கல்ச்சரை வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு பையன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வர நம்ம ஜின்ஹான் மாதிரியே எல்லாரும் அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வேகமாக வந்த பையன் நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சிட நம்ம ஹீரோயின் கண்ணாப்பண்ணான்னு திட்டிருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினு தெரியுமா, இந்த மெட்டீரியல்க்கெல்லாம் நீ காசு கொடுக்குறியா, உங்கள் அப்பா காசு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டிருக்க, க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே ஆஹா இது என்ன, இந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவை டச் பண்ணலான்னு போகிறப்ப அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆஹா என்ன நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் லூஸ் மாதிரி அப்படின்ட்டு கான்சியஸ் வர. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, சாரி தெரியாமல் எங்கள் பாஸ் வந்து உங்கள் மேலே விழுந்துட்டாங்க, உங்கள் திங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுல, ஸோ ப்ளீஸ் இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்க, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. நாளைக்கு மறுபடியும் நீங்கள் யார்ட்டையாவது இடிப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தேவைப்படும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, நீ லூசி ஹேங்க பார்த்தனா எனக்காக ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, சரி வாங்கிட்டு வரேன் வெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்வியூக்கு போயிடுறாங்க. சார் ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்குறீங்களா, நான் தான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோ. அவங்க பேர் தான் லூசி ஹேங், நம்ம லூசின்னு சொல்லலாம். நம்ம லூசி வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே திமிரா முறைக்க, நம்ம ஹீரோயின் நீயா, மறுபடியும் நான் உன்னை லைஃப்பில் மீட் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். ஓ அப்போ இது உங்கள் கம்பெனியா, நான் தெரியாமல் வந்துட்டேன், பட் ஆனால் என் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் போட முடியாது, டோரை சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுற. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது, இன்னும் இவன் ஓவர ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவங்களோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி கன்யூ பண்ணால் நம்ம ஹீரோயின் சேரை தட்டி விட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம லூசி வந்து கீழே விழுந்துடுறாங்க. யாரா இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி நினச்சிட்ருக்க, ஹீரோனும் கிளம்பி போயிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. என்ன தான் இது ஃபுல்லாக சில்வரால் செஞ்சுருந்தாலும் இது பார்க்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க அசிஸ்டண்ட் பேசிகிட்ருக்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கேமர், நம்ம ஊர் பசங்க பப்ஜி மினிமில்ட்ரி ஃப்ரீ ஃபயர்னு கேம் வந்து மொபைலில் விளையாடுறது, இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வேறு கண்ட்ரி சார்பாக விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சைனீஸை வந்து எல்லா பக்கமும் பாப்புலர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஆசை, அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அதை தான் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் லின் வந்து ஒரு புது வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் தான் அவங்களுக்கு கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க போல. கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம ஹீரோவும் புது வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அசிஸ்டண்ட் இருந்துட்டு, பாஸ் உங்களுக்கு இந்த வீடெல்லாம் ஓகே தானே, ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற. நம்ம ஹீரோ வந்து கிளீனில் கிங்கு போல, இப்போ கூட கொஞ்சமாக அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் சர்வீஸ் கால் பண்ணி இப்போவே என் ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்க, சார் இது 2 மணி இந்நேரத்துக்கெல்லாம் யாரும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க, வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவங்களே டோட்டல் வீட்டையும் க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோனு கட்டுறாங்க, நம்ம ஹீரோனும் அப்படி தான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா அது எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் இந்த விண்டோவில் இருக்க அழுக்கு மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ க்ளீன் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஹீரோ அப்போ தான் வெளியில் வந்து பார்க்குறாங்க, யாரா நம்ம நெய்பர் இவ்வளோ நேரமாக எந்திரிச்சு வேலை பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்ருக்க, அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸோட மூடி வந்து அவங்க டாய்லெட்குள்ளே விழுந்துடுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஃப்ளஷை வந்து அமுக்கிறாங்க, ஸோ அது உள்ளே போய் அப்படியே மாட்டிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்ரூமே யூஸ் பண்ண முடியாது. என்னடா இப்படி ஆயிடுச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிகிட்ருக்க, அவங்களும் இப்போ ரூம் சர்வீஸ் கால் பண்ணுறாங்க, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இது காலையில் 4 மணி இந்நேரத்துக்கெல்லாம் யாரும் வந்து ரூம் சர்வீஸ் பண்ண முடியாது, நாங்கள் காலையில் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோனுக்கு செம்ம அர்ஜென்ட் போல், பக்கத்து வீட்லையாவது போய் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சிருக்காங்க. இப்படி அவங்கக்கிட்ட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம ஹீரோன் முழிச்சிருக்க, டோர் ஓப்பன் பண்ணால் பக்கத்து வீட்டில் நம்ம ஹீரோ தான் இருக்காங்க. மறுபடியும் நீயா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேனே தெரில, அர்ஜென்ட்டாக நீ என்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஹலோ இது என்னோட வீடு, நீ தான் என் வீடு பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க.
உன்னை யார் இப்போ உள்ளே போக சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டிகிட்டே பின்னாடி போகிறாங்க. அதுக்குள்ளார நம்ம ஹீரோன் உள்ளே போய் பாத்ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ வேற நம்ம தொட்டுட்டோமே, கையெல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோன் பாத்ரூமில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட நேரமும் எனக்கே வந்து சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து பாத்ரூமுக்கு வெளில தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆச்சா எப்போ தான் வெளில வருவேன், எவ்வளோ நேரம் தான் இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன பாத்ரூம் விட்டு வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ ஒரு பையனை காட்டுறாங்கள, இவங்க தான் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் பேர் வந்து முரண். இந்த பையன் வந்து ஒரு ஹேண்டமான மாடல், ஐடல், ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லலாம். நம்ம ஹீரோன் வந்து கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் வீட்டோட ஸ்பார்க்கி உங்ககிட்ட இருக்குன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு கொடுக்குறியான்னு கேட்க, ஆமாம் யாரோட ஃபோன் இருக்குது, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் என் நெய்பர் வீட்டில் இருக்கேன், இது அவரோட ஃபோன் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி நான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இன்னொரு 30 மினிட்ஸில் இங்கே வந்துடுவான், அது வரைக்கும் மட்டும் எனக்கு இங்கே இருக்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ க்ளீனாக ஹைட்டுக்காக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, வேணா நான் இருக்கிற ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு என்னென்ன க்ளீன் பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவொடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நமக்கும் க்ளீன் பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வேணா ஒரு ஹேண்ட் ரிட்டன் அக்ரிமெண்ட்டை போட்டு ப்ராமிஸா சொல்றேன், நான் எல்லா வர்க்கும் கிளீனா முடிச்சு கொடுத்தா போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப, அப்ப நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணி பேசுறாங்க, ஓ நீ தான் அவளோட நெய்பரா, நான் வர வரைக்கும் உன் கை கூட அவ மேல படக்கூடாது, நீ பத்திரமா அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சீக்கிரமா சாவியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து அவங்கள பார்க்க அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்க, ஹீரோ வந்து புக்கை படிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோன் வந்து அங்கே இருக்க விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா நான் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, பரவாயில்ல நீ நல்லதாக க்ளீன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து டிராஃபிக்கில் பயங்கரமாக மாட்டிக்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணால் ஹீரோ தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க, அவள் ரொம்ப டயர்டாக இருந்தால் அதனால் படுத்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்ல, என்னது டயர்டாக இருந்தாலும் எதுக்குடா டயர்டாக இருந்தால் நீ என்னடா அவளை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்க. இப்போ நம்ம ஹீரோன் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, எழுந்திரிச்சவொடனே அவங்களோட டாலர் தான் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, அது யார் கொடுத்த டாலர்னு தெரியல. ரொம்ப பசிக்குதே, பேசாமல் ஏதாவது சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து நூடுல்ஸ் சமைச்சிட்ருக்காங்க. இவங்க இப்படி சமைச்சிட்ருக்க கரெக்டாக நம்ம ஹீரோ பின்னாடி வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு பயத்தில் பவுல தூக்கி போட்டுட்டு அவங்களும் அப்படியே கீழே போய் இவ்வளோ போக கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்க, அப்புறம் பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோனோட ட்ரீம், இதெல்லாம் ஃபேரிடெயில்ஸில் தான்ப்பா நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமைச்சிட்ருக்க கரெக்டாக நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. பார்த்த நம்ம ஹீரோயின் பயத்தில் அப்படியே பவுலை தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு கீழே வில போக நம்ம லூசி வந்து ஹீரோயினை பிடிக்காமல் அந்த பவுல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்ருக்க நம்ம ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை என்னோடய பவுலுக்கு ஒன்றும் ஆகலை, இது எவ்வளோ காஸ்ட்லியான பவுல் தெரியுமா, இப்படி தான் கேர்லெஸ்ஸாக வந்து சமைச்சிட்ருப்பியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் உன்னை சோஃபாவுக்கும் பாத்ரூமுக்கு மட்டும்தானே போக அலோவ் பண்ணேன், நீ இதுக்கு கிச்சனுக்கெல்லாம் வர அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பசிச்சுது அதான் நான் சாப்பிட்லான்னு வந்தேன், உங்களுக்கும் பசி அப்படின்னு கேட்க எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கரெக்டாக அவங்க வயிற்றுலேருந்து மோட்டார் சவுண்டு வர இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, என்னோட சமையல்லாம் சாப்பிட நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பாட்டுக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா செம டேஸ்ட்டாக இருக்கு, ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம லூசியும் ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் வந்து நான் தான் சொன்னேன்ல என்னோட குக்கிங்னா சும்மாவா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுல சாப்பாடு, என்ன மாதிரி ஒரு நெய்பர் கிடைக்க நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க, எங்கே ஜோடியா அப்படின்னு கேட்க, அதாவது நம்ம ஹீரோனோட பேர் லின் ஜோ. நம்ம ஹீரோனு வந்துடுறாங்க, ஏன் வர இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அதான், சரி அதை விட உனக்கு எதுவும் ஆகலை, நீ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகே வா நம்ம உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போக, ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க இந்த திங்ஸ் எல்லாம் யாரை எடுத்துகிட்டு போவா அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, அட ஆமாம் என் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் வீட்டில் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோன் எழுந்திரிச்சு பார்த்தா ஃப்ளோரெல்லாம் ஒரே தண்ணி, என்னடா இது வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் போய் பார்த்தா, அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க, ஜோடியா ஒரே ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேளு, நான் உன்னை எழுப்பலான் தான் பார்த்தேன் ஆனால் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதனால தான் நானே ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூமை பார்த்தா பாத்ரூம் ஃபுல்லாக நாசம் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ளஷ்லேருந்து பயங்கரமாக தண்ணி வெளில வந்து
வீடு ஃபுல்லாக இப்போ தண்ணியாக தான் இருக்குது. இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் விட்டுட்டேன். நீயே ஆல்ரெடி டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருந்தால அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகி அவங்கள அடிக்க போகிறாங்க. நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டேன், நான் உன்னால் பண்ண முடியலன்னா ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணிக்கலாம்ல, அட்லீஸ்ட் கூகுள்லையாவது எப்படி ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு போட்டு பார்த்து பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்கள திட்ட அவங்க கையில் அடிபட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் அவங்க ஒர்க்காகவே ஒரு புது பில்டிங்காக பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ், இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல, இந்த பக்கம் நம்ம ஒர்க் பண்ணலாம், இந்த பக்கம் கிச்சன், அந்த பக்கம் ட்ரிங்க்ஸ்க்கான இடம், செம்மையாக இருக்குல்ல இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, உனக்கு அப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருக்கா, நீ குக்கிங் ட்ரிங்க்ஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஐயோ பாஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் தெரிலனா தயவு செஞ்சு பண்ணாத, இது வந்து சின்ன அடி, ஓகே நாளைக்கு நீ வந்து இந்த மாதிரி பெரிய ஒர்க் பண்ணி உன் கையில் ரொம்ப அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள திட்ட, இதை கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இறங்கி, என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா, நீ தான் எனக்கு எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ கிடச்சது எனக்கு ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி அவங்க விளாண்டுட்டுருக்க. இப்போ வந்து ஒரு மீட்டிங் தான் போயிட்டுருக்கு, அதில் ஒரு பொண்ணு வந்து யாரையோ குறு குருன்னு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. யாருன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம லூசிக்கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, பாஸ் டக்குன்னு திரும்பாதீங்க, உங்களை அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்கல, அவங்க ஒர்க்கை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எதாவது குடிக்கிறீங்களா, உங்களுக்கு எதாவது ஆர்டர் பண்ணிட்டா அப்படின்னு அவங்க படிக்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, நம்ம லூசி தான் நம்ம சைனா கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் இ ஸ்போர்ட் சாம்பியனாக இருக்காங்க, இதுக்காக எல்லாரும் நம்ம அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லூசி வந்து ஜிசா கார்பரேஷனோட அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம லூசி வந்து அவங்களோட டீமுக்காக தான் விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இதோட இந்த ட்ராமா வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.